Hi friends, welcome to VB Pets and Lab. In this video, we will talk about the farm. We will talk about the farm. We will talk about the video. If you are watching this video, subscribe to the channel. இப்போ பெட் ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் வாங்கிட்டு வந்து அப்படியே பாக்ஸை வந்து கூண்டுகளை வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணுறத பாருங்கள் என்ன பேர்ட்ஸ்னு நீங்களே பார்க்கலாம். நைட் டைம்லேயே ஷூட் பண்ணனால கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஆனால் பாருங்கள் ஜெய்ப்ரா ஃபின்சஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு மேலே ரெண்டு ஃபீமேல் வாங்கியிருக்கோம். எதனால் நான் இப்படி வாங்கியிருக்கேன், பேரா வாங்காமல் எதுக்கு ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் வாங்கியிருக்கேன்றதை வீடியோவில் போக போக சொல்கிறேன் பாருங்கள். இது மார்னிங் டைம் ஷூட் பண்ணுங்க. இதில் பாருங்கள் நல்லா கிளியராக தெரியும். இதில் வந்து ஒரு மேல் ரெண்டு ஃபீமேலு ஜீப்ரா ஃபின்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு மேல் ஒயிட்டு ஃபின்சஸ் இருக்குது. இது எதனால் நான் இப்படி வாங்கினேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீடான ஃபின்சஸ் வந்து 6 எக்கு வச்சுச்சு. அதில் 3 ஆச்சு ஆச்சு. இதை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட 3 சிக்கில் 1 சிக்கு தான் இந்த ஒயிட் சிக்கு. இது இப்போ அடல்ட் ஆகிடுச்சு. இது 5 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. நெஸ்டோட் ஆகி 5 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. அதில் வந்து 3 சிக்கு நெஸ்டோட் ஆச்சு. அதில் 2 ஃபீமேலு 1 மேலு. இதான் அதோடய பேரண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ப்ரீடான பேர்டு இது. அதனால் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சிக்கி இறங்கியிருக்கேன். அந்த சிக்கை சேல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் ஏதாவது பேர் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் வச்சுருந்தேன். அதனால் அதை அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன். ஆனால் அது 5 மந்த் ஆனோடனே அதுவாக பீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ கூட 4 சிக்கு இருக்குது இந்த பேரில். செகண்ட் டைம் 5, ஃபஸ்ட்டு டைம் 3 சிக்கு ஆட் பண்ணி கொடுத்து, செகண்ட் டைம் 5 ஆட் பண்ணி கொடுத்து, இப்போ 4 ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. 1 கீழே இருக்குது பாருங்கள், 3 நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. இதில் ஏற்கனவே ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் மேட்டாகி தீனி வைக்கிற டப்பாவில் முட்டை வச்சுருந்துச்சு. அதனால் நான் அதை எடுத்து தனியாக செப்பரேட்டாக போட்டு அந்த முட்டையெல்லாம் கேண்டிலிங் பண்ணி பார்த்தேன். அதில் எதுவுமே கருக்கூடலை. அதனால் அதை தூக்கி வச்சுட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இப்படி நெக்ஸ்ட் பாக்ஸ் கட்டினோடனே இதுவாக நெக்ஸ்ட்டு கட்டி ஒரு 3 எக்கு வச்சுச்சு. அதில் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ இது நெஸ்ட் அவுட் ஆகிற ஓரில் இது எப்படியே பேரோட இப்படியே வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அதில் 2 ஃபீமேல் இருக்குது. ஜீப்ரா ஃபின்சஸில் 2 ஃபீமேலு 1 மேல் இருக்குது. ஒயிட் ஃபின்சஸில் 2 மேலு 1 ஃபீமேல் இருக்குது. இதை வந்து மாற்றி பேர் போடுவேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு இறங்கின வச்சுக்கனால இதை சேல் பண்ணக்கூடாது, நம்மளே வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் அதை வச்சுருந்தேன். அதுக்காக கலராக வேறு இதிலேருந்து வேறு ஏதாவது டைப் ஆஃப் ஃபின்சஸ் அதை கூட ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் இருந்தேன். அதனால தான் இந்த ஃபின்சஸ் ஜீப்ரா ஃபின்சஸ் வாங்கினேன். இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேர் 450. நான் வந்து இது 3 பீஸும் சேர்ந்து 675 வாங்கினேன். ஒரு மேலு 2 ஃபீமேல் அப்படின்னு வாங்கினேன். பாருங்கள் இதோடய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.